காலையில பேசிக்கலாம். படு படு பாத்து பாத்து. என்ன கங்கா இவ்வளவு காலையில ஆச்சரியமா இருக்கு சார். ஸ்கூட்டி நிலையா சார்? அது ஒரு பேய் பங்களா சார். நேத்து நான் போறதுக்குள்ள அங்க இருட்டிடுச்சு. அங்க நடந்தது சொன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. என்ன என்னாச்சு சார்? அது இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேலவா. என்னம்மா? எப்படி மேல மேல
முன்னாடி இங்க இருந்து போன ஆள நீ பாக்கலையா? பேய் பகல்ல வெளியில வந்து நடக்குதுன்னு நான் எங்கேயும் கேட்டதில்லை. அந்த ஆளு அவன் பேரை சொல்லி எங்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டான். அது மட்டும் இல்ல, வாங்கின பல்புக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போனான். அந்த ஆளு வெளிய போன நேரத்துல பயந்து அந்த ஆளுகிட்ட கூட சொல்லாம வந்திருக்கேன். அதனால அந்த பொண்ணை திட்டாதீங்கன்னு கூட சொன்னாரு. நீ முதல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட பாரு, உன் பயத்தை போக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, இல்லைனா மெண்டல் ஆயிடுவேன். சார் நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். இத பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் எந்த கம்பெனி நடத்தல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, நீ அங்க போய் அவரை பாரு, ஒரு கயர் கொடுப்பாரு, அது வாங்கி கட்டினா உன் பயம் எல்லாம் போயிடும். நீ இப்ப கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏண்டி மூட் ஆஃபா இருக்க? நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கடி. நீ சொன்னதெல்லாம் கேக்கும்போது பயத்துல ஏதோ உளறியோன்னு தோணுது. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ முதல்ல பயப்படுறத விட எல்லாம் சரியா போயிடும். எம்டி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தாயத்தம் வந்துருச்சு, நான் உன் கையில கட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, பணம் கொஞ்சம் செலவாகும். நீ எதுக்கும் பயப்படாத, இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இத யாருக்கும் தெரியாம கலைச்சிடலாம். நீ எதுக்கும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் நான் இருக்க. மேட்ரு முடிஞ்ச ரெண்டு நாள்ல ஒரு மாத்திரை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல.
இந்தா இதுல இருந்து ஒரு நாலு ஐட்டம் எடுத்து வச்சுக்கோமா. புது புது ஐட்டம். என்ன பல்பு இது? இதுவும் சீலப்பு தான், ஆனா கலரு மஞ்சள் நீலம் பச்சை சோப்புன்னு எல்லா கலர்லயும் இருக்கு. இன்னைக்குதான் குடவுன்ல இருந்து புதுசா எட்டு வந்திருக்கேன். ரொம்ப உத்து ஊத்து பாக்காதமா. இதோட சேம்பளை தான் அன்னைக்கு நான் ஃபிட் பண்றதுக்கு பைக்ல வச்சு விட்டேனே, நீ பாக்கலையா? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும் எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. லத்தீஃப் ஜீப்ல வந்திருக்க, யார்து? இது நம்ம முதலாளி புதுசா வாங்கினது பல்பு சப்ளை பண்றதுக்கு. நாள காலையில ஃபுல் ஸ்டாக் லிஸ்ட் என் டேபிள் இருக்கணும். நான் இம்பார்ட்டன் மீட்டிங் போறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். போயிட்டியா? போடாடி, எல்லா கணக்கும் சரியா இருந்தா தானே அடிச்சு மாத்த முடியும். அடிச்சு மாத்தணுமா? சொந்த முதலையா? சொந்த முதலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இது எல்லாம் பாத்திமோட அப்பா பேர்ல தான் இருக்கு. கணக்க சரியா கொடுத்தா தானே மாச செலவுக்கும் பெட்ரோல் செலவுக்கும் காசு கிடைக்கும். பாத்திமோட அப்பா எப்பேற்பட்ட ஆளு, தான் செத்ததுக்கு அப்புறம் தான் தன் மகளுக்கு சொத்துலாம் கிடைக்கும்னு சொல்லி பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. சோ அதனாலதான் இன்னி வரைக்கும் சார் உங்களை துரத்தி விடலையா? பின்ன துரத்தி விட்டுருவாப்லையா? சிட்டிக்கு வெளியேற போற பெரிய ஐடி கம்பெனி, அடுத்து ஒரு பெரிய பங்களா, அது ஒட்டினாப்லயே 2 ஏக்கர்ல காலி இடம். எப்படி பார்த்தாலும் பல கோடி ரூபா சொத்தை பாத்திமாக்கே தெரியாம வாங்கி போட்டிருக்காரு. சார், நான் கொஞ்சம் ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அது எப்படி முதலாளி கிட்ட சொல்லாம? நான் சொன்னேன்னு சொல்லுங்க, போதும். கொஞ்சம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்க போதும். நம்ம லேட் பண்ண காம்ப்ளிகேட் ஆயிடும். ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரிடி, போயிடும். சின்ன ஊசியால எடுக்க வேண்டியத கடப்பாரை வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிடாத. இதுக்கெல்லாம் அன்னைக்கே டேப்லெட் போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதா?